إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدًا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام، إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وبعد، فإن خير الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وعلى آله وصحبه وسلم، وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة. مذكركم غنيتكم ريا الله من أريار غلي உங்கள் முன்னால் அல்லாஹு தஆலாவை போற்றி புகழ்ந்தவனாக, அல்லாஹுடைய தூதர் மீதும் அந்த தூதரின் பாசத்திற்குரிய குடும்பத்தார் மற்றும் தோழர்கள் மீதும் சலவாத்தும் சலாமும் கூறியவனாக, உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹுவின் பயத்தை தக்குவாவை நினைவூட்டியவனாக, நம்முடைய இம்மை மறுமை வாழ்க்கைக்கு அல்லாஹுவிடத்தில் அவருடைய அருளையும் அன்பையும் நேர்வழியையும் வேண்டியவனாக இந்த ஹுத்பாவை ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய பாவங்களை மன்னிப்பானாக. அவருடைய அருளுக்கும் அன்புக்கும் நேர்வழிக்கும் தகுதியான நல்ல மக்களில் என்னையும் உங்களையும் ஆக்கி அருள்வானாக. வரக்கூடிய ரமதானை அல்லாஹுவை அதிகம் அதிகம் வணங்குவதற்கும் குர்ஆனுடைய நேர்வழியை பெறுவதற்கும் நோன்புடைய உன்னத நோக்கமாகிய தக்குவாவை நமது உள்ளத்திலே உறுதிப்படுத்துவதற்கும் நிலைப்படுத்துவதற்கும் அதிகப்படுத்துவதற்கும் காரணமான ரமதானாக அல்லாஹு தஆலா ஆக்கி அருள வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தவனாக ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இப்படித்தான் இதற்கு முன்னால் பல ரமதான்கள் நமக்கு வந்து சென்றனர். இந்த ரமதானை கொண்டு நாம் என்ன அடைய பெறுகிறோம், என்ன அடைய பெற்றோம், இந்த ரமதான் எந்த ஒரு நோக்கத்திற்காக அதிலே நோன்பு வைப்பதும் இன்ன பிற வணக்க வழிபாடுகளும் நமக்கு அல்லாஹுவின் புறத்திலிருந்து மார்க்கமாக்கப்பட்டனவோ, அந்த நோக்கத்தை நாம் சரியாக பெற்றுக்கொள்கிறோமா, எந்த அளவு பெற்றுக்கொள்கிறோம் என்ற சுய பரிசோதனையை நாம் கண்டிப்பாக செய்தாக வேண்டும். அன்பிற்குரிய சகோதரர்களே, நாம் அனைவருக்கும் எப்போதும் ஒரு சிறந்த முன் உதாரணம், ஒரு வழிகாட்டி நமக்கு கண்டிப்பாக தேவைப்படுகிறது. அந்த முன் வழிகாட்டியை, அந்த முன் உதாரணத்தை பார்க்கும் போதுதான் அவர்களை போன்று நாமும் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும், அவர்களுடைய வழியிலே செல்ல வேண்டும் என்ற ஆர்வமும் ஆசையும் நமக்கு பிறக்கும். நாம் ஒருவரை வழிகாட்டியாக முன் உதாரணமாக எடுத்துக்கொள்ளவில்லை என்றால் நம்முடைய வாழ்க்கை எந்த ஒரு சரியான திசையிலே செல்ல வேண்டுமோ அந்த திசையிலே செல்லாது. அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலக மக்களுக்கெல்லாம் எல்லா நல்லவர்களுக்கும் மிகப்பெரிய சிறந்த முன் உதாரணமாக, வழிகாட்டியாக, இமாமாக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஆக்கி இருக்கிறார். நம்முடைய வணக்க வழிபாடுகளுக்கும் அவர்கள்தான் நமக்கு சிறந்த முன் உதாரணம். நம்முடைய நற்குணங்களுக்கு அவர்கள்தான் சிறந்த முன் உதாரணம். நம்முடைய கொடுக்கல் வாங்கல்,
இன்னும் இந்த உலகத்தினுடைய ஒவ்வொரு சிறிய பெரிய செயல்கள் அனைத்திற்கும் அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சிறந்த வழிகாட்டியாக சிறந்த முன்னுதாரணமாக திகழ்ந்திருக்கிறார்கள். அன்பு சகோதரர்களே, இந்த உலகத்திலே நாம் ஏன் அனுப்பப்பட்டோம் என்பதை முதலாவதாக நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹுவை வணங்குவது, வணக்க வழிபாட்டில் நம்மை ஈடுபடுத்துவது, அதன் மூலமாக அல்லாஹுடைய பொருத்தத்தை அன்பை அடைய பெறுவது, அதன் மூலமாக சொர்க்க வாழ்க்கை கிடைப்பது, இது நம்முடைய வாழ்க்கையின் பிரதான நோக்கமாக எப்போதும் நம்முடைய கண்ணுக்கு முன்னால் நம்முடைய நினைவுக்குள் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒன்றாகும். வமா கலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். அல்லாஹுவை வணங்க வேண்டும், வணக்க வழிபாட்டிலே திளைக்க வேண்டும், வணக்க வழிபாட்டை அதிகப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். ஒரு முஸ்லிம் ஒரு வணக்கத்திலிருந்து இன்னொரு வணக்கத்தின் பக்கம் செல்பவனாக இருப்பானே தவிர, இத்தோடு என்னுடைய இறை வணக்கம் முடிந்து விட்டது என்று இறை வணக்கத்தை முடித்துக் கொள்பவனாக இருக்க மாட்டான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, ஏழு வகையான மக்கள் அல்லாஹ்வுடைய அரசின் நிழலிலே இருப்பார்கள், அல்லாஹ்வுடைய நிழலிலே இருப்பார்கள், அந்த நாளில் வேறு எந்த நிழலும் இருக்காது என்று அவர்களே ஒரு வகையை சொன்ன ஒரு வகையினரை சொன்னார்கள். ஷாபுன் நஷா ஃபீ இபாதத்தில்லா, அல்லாஹ்வுடைய இபாதத்திலே வளர்ந்த வாலிபர் என்று. அல்லாஹ்விற்கு மிக பிரியமானது என்ன? இந்த பூமியில் அல்லாஹு தஆலா வணங்கப்படுவது. அல்லாஹ்விற்கு வெறுப்பானது என்ன? இந்த பூமியில் அல்லாஹ்விற்கு மாறு செய்வது. அல்லாஹு தஆலா நமக்கு உணவு அளிக்கிறார், நமக்கு நம்முடைய தேவைகளை அவன் நிறைவேற்றிக் கொண்டே இருக்கிறான், எண்ணிலடங்கா நியமத்துகளை அவன் நம் மீது பொழிந்து கொண்டே இருக்கிறான். வமா பிக்கும் மின் நியமத்தின் ஃபமின் அல்லாஹ். இந்த நியமத்துகளை எல்லாம் அன்பு சகோதரர்களே அல்லாஹ் ஏன் நமக்கு கொடுக்கிறான்? அல்லாஹுவை வணங்குவதற்காகத்தான். நம்முடைய வாழ்க்கையை வணக்கத்திற்கு ஏற்ப மாற்றிக்கொள்ள வேண்டுமே தவிர, இன்று நாம் செய்திருக்கிறோம் அல்லவா, நம்முடைய வாழ்க்கைக்கு ஏற்ப வணக்கத்தை மாற்றிக்கொண்டோம். இஸ்லாம் நமக்கு ஏன் கொடுக்கப்பட்டது? இந்த தீன் ஏன் நமக்கு கொடுக்கப்பட்டது? அல்லாஹ்வுடைய இபாதத்தை வணக்கத்தை அடிப்படையாக வைத்து, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடிப்படையாக வைத்து, அல்லாஹ்வுடைய மஹப்பத்தை அடிப்படையாக வைத்து, அல்லாஹ்வை அவனுடைய மார்க்கத்தை அடிப்படையாக வைத்து, அதற்கேற்ப நம்முடைய வாழ்க்கையை ஆல்டரேஷன் செய்வது, நம்முடைய இபாதத்தை அமைப்பது, நம்முடைய திஜாரத்தை நம்முடைய வியாபாரத்தை அமைப்பது, நம்முடைய தொழிலை அமைப்பது, நம்முடைய குடும்ப வாழ்க்கையை அமைப்பது, இப்படி அனைத்து தேவைகளையும் நம்முடைய தீனில் சொல்லி நம்முடைய தீனில் கற்றுக் கொடுக்கப்பட்டதை போன்று அமைத்துக் கொள்வது, நம்முடைய தீனுக்கு ஏற்ப வணக்க வழிபாட்டை நோக்கமாக அடிப்படையாக வைத்து. ஆனால் அன்பு சகோதரர்களே, நம்முடைய நிலைமை எவ்வளவு பரிதாபமாக ஆகிவிட்டது! எந்த உம்மத்தை பார்த்து அல்லாஹு தஆலா ரிஜாலுல்லா துல்ஹீஹிம் திஜாரத்துன் வலா பைஉன் அன் திக்ரில்லாஹ், இந்த உம்மத்துடைய இந்த முஸ்லிம்களுடைய வியாபாரம் தொழில் துறை எதுவுமே அவர்களை அல்லாஹ்வுடைய நினைவிலிருந்து தொழுகையிலிருந்து அவர்களை அலட்சியமடைய செய்யாது, அவர்களை மறக்க வைக்காது என்று சொன்னானோ அந்த உம்மத்துடைய நிலையை இன்று பாருங்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனு லா துஹிக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் திக்ரில்லாஹ். மூமின்களே, உங்களுடைய குடும்பம், உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய செல்வம் உங்களை அல்லாஹ்வின் நினைவிலிருந்து மறதியில் ஆழ்த்திவிட வேண்டாம், அல்லாஹ்வுடைய நினைவை மறக்கும்படி உங்களை செய்துவிட வேண்டாம் என்று அல்லாஹ் எச்சரித்தானோ அந்த உம்மத்துடைய நிலையை இன்று பாருங்கள். இன்று வணக்க வழிபாடுகள் நம்முடைய உலக தேவைகளுக்காக ஆல்டரேஷன் முற்றிலுமாக மறுசீரமைக்கப்பட்டு, எப்படி சடங்குகளை போன்று வணக்க வழிபாடுகள் மாறிவிட்டன. நம்முடைய அடிப்படை இந்த உலக வாழ்க்கையை செழிப்பாக்குவது, இதை விஸ்தீரணப்படுத்துவது, இதிலே அதிகப்படியான சுகத்தை தேடுவது, அதிகப்படியான நன்மை செல்வங்களை தேடுவது, இதுதான் வாழ்க்கையின் அடிப்படை குறிக்கோளாக நோக்கமாக லட்சியமாக ஆக்கப்பட்டு விட்டது.
இப்படி ஆக்கப்பட்ட காரணத்தால் நம்முடைய தீன் ஒரு சின்ன ஒரு அடையாளமாக நம்முடைய வாழ்க்கையிலே ஒட்டி கொண்டிருக்கிறது. சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இத்தகைய மறதியாளர்களாகிய நம்மை நம்முடைய மறதியிலிருந்து மீட்டெடுப்பதற்காக அல்லாஹுடைய அருளின் பக்கம் அன்பின் பக்கம் நம்மை கொண்டு வருவதற்காக அல்லாஹுடைய இபாதத்தை நமக்கு நினைவுபடுத்துவதற்காக கொடுக்கக்கூடிய உயர்ந்த சந்தர்ப்பங்களில் ஒன்றுதான் நாம் இப்போது சில நாட்களில் சந்திக்க இருக்கின்ற ரமதானுடைய மாதம். அன்பு சகோதரர்களே, இந்த ரமதான் இஃப்தார் பார்ட்டிகளுக்காகவோ சஹர் விருந்துக்காகவோ கொடுக்கப்பட்டதல்ல. நம்முடைய வாழ்க்கை வசதிகளை தேடி பெருக்கிக் கொள்வதற்காக கொடுக்கப்பட்டதல்ல, அல்லது உயர்ந்த புதிய ஆடைகளை தேடி அணிந்து கொண்டு நம்மை அலங்காரப்படுத்திக் கொள்வதற்காக கொடுக்கப்பட்டதல்ல, நம்முடைய உடலுக்காக வேண்டி கொடுக்கப்பட்டதல்ல இந்த ரமதான். நம்முடைய ரூஹுக்காக, நம்முடைய ஆன்மாவுக்காக, நம்முடைய கல்புக்காக கொடுக்கப்பட்டது இந்த ரமதான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். தக்வா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களது பிரசங்கத்திலே சொன்னார்கள், அத்தக்வா ஹஹுனா வ அஷார இலா கல்பி, தன்னுடைய கல்பை முன்னோக்கி தன்னுடைய கல்பை சுட்டிக்காட்டி இங்குதான் தக்வா இருக்கிறது என்று சொன்னார்கள். இந்த தக்வாவுக்காகத்தான் ரமலான் நோன்பே நம்மீது கடமையாக்கப்பட்டது. அல்லாஹு தஆலா பல வணக்க வழிபாடுகளை நம்மீது கடமையாக்கி இருக்கிறான். குறிப்பிட்ட சில வணக்க வழிபாடுகளுக்கு அதனுடைய மிக உயர்ந்த லட்சியத்தை நமக்கு வலியுறுத்தி அல் குர்ஆனிலேயே அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறார். அப்படி சொல்லி காட்டப்பட்ட லட்சியங்கள், உணர்த்தப்பட்ட நோக்கங்கள், வரையறுக்கப்பட்ட அடிப்படை நமக்கு உணர்த்தப்பட்ட வணக்க வழிபாடுகளில் ஒன்றுதான் இந்த ரமலானுடைய நோன்பு. யா அய்யுஹல்லதீன ஆமனு குதிப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குதிப அலல்லதீன மின் கப்லிகும் லஅல்லகும் தத்தகூன். நோன்பை அல்லாஹு தஆலா நம்மீது கடமையாக்கிய அந்த நோக்கத்தை அவனே நமக்கு தெளிவுபடுத்தி விடுகிறான். லஅல்லகும் தத்தகூன். இமாம் தபரி ரஹிமஹுல்லா சொல்கிறார்கள், குர்ஆனிலே எந்த இடங்களில் லஅல்லகும் என்று அல்லாஹு தஆலா பயன்படுத்துகிறானோ அதனுடைய பொருள் லி அஜ்லி, காரணத்தை அல்லாஹு தஆலா விவரிக்கிறான். ஐ லி அஜ்லி அன்னகும் தத்தகூஹு, அவனை நீங்கள் பயந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. வதஜ்தனிபுல் மஹாரிம், அல்லாஹ் தடுத்த பாவங்களை விட்டு நீங்கள் விலகி கொள்ள வேண்டும் என்பதற்காக. வதுஅத்தூ மா ஃபரதல்லாஹு அலைக்கும், அல்லாஹ் உங்கள் மீது கடமையாக்கிய ஃபர்துகளை, கட்டாய கடமைகளை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக. அன்பு சகோதரர்களே, ரமதானுடைய நோக்கம் நம்முடைய ரூஹை பரிசுத்தப்படுத்துவது. ரமதானுடைய நோக்கம் நம்முடைய கல்விலே ஈமானை உறுதிப்படுத்துவது, ஈமானுடைய அடிப்படை குணமாகிய தக்வாவை உறுதிப்படுத்துவது. யார் இந்த ரமலானை வணக்க வழிபாடுகளை கொண்டு செழிப்பாக்கிக் கொண்டார்களோ, இந்த ரமலானுடைய அதிகமான நேரங்களை, அதிகமான காலங்களை நோன்பு, அதுபோன்று திலாவத்துல் குர்ஆன், அல்லாஹ்வுடைய வேதத்தை ஓதுவது, தர்மங்கள் செய்வது போன்ற இபாதத்துகளால் இந்த ரமலானை நிரப்பிக் கொண்டாரோ, அன்பிற்குரியவர்களே, கண்டிப்பாக அவர் இந்த தக்வாவை அடைய பெறுவார். அல்லாஹு தஆலா அவருக்கு தக்வாவை கொடுப்பான். அல்லாஹு தஆலா அவருக்கு மக்ஃபிரத், பாவ மன்னிப்பை கொடுப்பான். அவரை தன்னுடைய விசேஷமான உயர்ந்த சிறந்த நல்லடியார்களில், ரமலானை பயன்படுத்தி கொண்ட நல்லவர்களில் அல்லாஹு தஆலா ஆக்கிக் கொள்வான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எடுத்துக்கொள்ளுங்கள், அவர்கள் இந்த ரமலானை எப்படி பயன்படுத்தினார்கள். ரமலானை எதிர்பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்கள். ரமலான் வருகிறது என்ற ஆர்வத்தோடு இருந்தார்கள். ஆகவேதான் ரமலான் வருவதற்கு முன்பே ஷாபானுடைய பிறையை அவர்கள் கணக்கிட ஆரம்பித்து விடுவார்கள். இப்போது ஷாபானுடைய பிறை என்ன என்று ஷாபானுடைய பிறையை அப்படியே பார்த்து கொண்டே வருவார்கள். ஏன், எதற்காக? ரமலானுடைய பிறையை பார்க்க வேண்டும் என்பதற்காக. அவ்வளவு ஆர்வத்தோடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானுடைய பிறையை எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள்.
ஹதீஸில் வருகிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான யதஹஃபது லிரமதான், ரமதானுக்காக வேண்டி அந்த ரமதானுடைய பிறையை எதிர்பார்த்து அவர்கள் பிறையை கண்காணித்துக் கொண்டே இருப்பார்கள். ஷஅபானுடைய மாதத்தில் அந்த பிறையை அவர்கள் பார்த்து கொண்டே இருப்பார்கள். அது மட்டுமா, ரமதானுக்கு முன்பே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களது தோழர்களுக்கு உணர்த்த ஆரம்பித்து விடுவார்கள். ஷஅபானுடைய மாதத்திலே தானும் நோன்பு வைத்து தங்களது தோழர்களுக்கும் நோன்பை ஆர்வம் ஊட்டுவார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த ஷஅபான் மாதத்திலே இவ்வளவு அதிகமாக நீங்கள் நோன்பு வைக்கிறீர்களே என்று. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த மாதத்தில் மக்கள் மறந்து விடுகிறார்கள், அல்லாஹ்விடத்திலே அடியானுடைய அமல் உயர்த்தப்படுகிறது, என்னுடைய அமல் உயர்த்தப்பட வேண்டும், நான் நோன்பாளியாக இருக்கும் போது என்று ஆசைப்படுகிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் கூறி அதிகமாக ஷஅபானுடைய நாட்களில் நோன்பிருந்தார்கள். அறிஞர்கள் சொல்கிறார்கள், இதுவும் ரமதானை வரவேற்பதற்காகவும் ரமதானுடைய நோன்பு இலகுவாகுவதற்காகவும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த முன் ஏற்பாடு என்று நம்மிலே பலரை பார்க்கிறோம். ஒரு ஆண்டிலே நஃபிலான எந்த நோன்பையும் அவர்கள் நோற்றிருக்க மாட்டார்கள், நோன்புடைய பயிற்சி இருக்காது. அவர்களுக்கு ரமலானுடைய முதல் நோன்புகள், ஆரம்ப நோன்புகள் மிக சிரமமாக இருக்கும் அவர்களுக்கு. யார் மற்ற நாட்களில் நஃபிலான நோன்பு நோற்று பழக்கம் உள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்ஹம்துலில்லாஹ் ரமலானுடைய ஆரம்ப நோன்பாக இருக்கட்டும், நடு நோன்பாக இருக்கட்டும், இறுதி நோன்பாக இருக்கட்டும், மிக இலகுவாக அவர்களுக்கு இருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ரமதானுடைய ஷஅபானுடைய அந்த இறுதி நாட்களில் அந்த யௌமு ஷக் என்று சொன்னார்கள், நீங்கள் பிறையை பார்க்கிற வரை நீங்கள் நோன்பை ஆரம்பிக்காதீர்கள், பிறையை பார்க்கிற வரை நோன்பை விடாதீர்கள். மக்களை பிறையை பார்க்கும்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏவினார்களே, இந்த ரமதானை வரவேற்பதிலே, ரமதானுடைய நோன்பை நோற்பதிலே, அதிலே வணக்க வழிபாடுகள் செய்வதிலே எந்த அளவு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆர்வம் உள்ளவர்களாக இருந்தார்கள் என்பதை இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளலாம். பிறகு ரமதான் வந்துவிட்டால் அதில் என்னென்ன வணக்க வழிபாடுகள் இருக்கின்றன? ஒன்று, நோன்பு நோற்பது. இதை கண்டிப்பாக எல்லோரும் செய்யத்தான் போகிறோம். ஆனால் இந்த நோன்பை எப்படி வைப்பது, நோன்பு வைத்துக் கொண்ட நிலையில் என்ன அமல்களை செய்வது, நம்மை நாம் எப்படி ஈடுபடுத்துவது, அதற்கு பிறகு நோன்புடைய இரவு காலங்கள், நோன்புடைய பகல் காலங்கள். அன்பு சகோதரர்களே, இங்கேதான் நாம் வேறுபடுகிறோம், நாம் வித்தியாசப்படுகிறோம் நம்முடைய சிறந்த சான்றோர் முன்னோர்களிலிருந்து. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய மார்க்கத்தில் நமக்கு சிறந்த வழிகாட்டிகளாக சஹாபாக்களையும் தாபிஈன்களையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவை பின்பற்றிய நல்லோரையும் நமக்கு வைத்திருக்கிறார். ஆகவேதான் والسابقون الأولون من المهاجرين والأنصار والذين اتبعوهم بإحسان رضي الله عنهم ورضوا عنهم. இஸ்லாமிலே ஈமானிலே முந்தியவர்கள், முதலாம் அவர்கள் யார் அவர்கள், முஹாஜிர்கள், அன்சாரிகள், அவர்களை பின்பற்றி வந்தவர்கள். யார் நன்மையிலே அவர்களை பின்பற்றினார்களோ அவர்கள் அனைவரையும் அல்லாஹு தஆலா பொருந்தி கொண்டான், அல்லாஹுவும் அவர்களை பொருந்தி கொண்டான், அவர்களும் அல்லாஹுவை பொருந்தி கொண்டார்கள். அவர்களுக்காக அல்லாஹு தஆலா சொர்க்கத்தை தயார் செய்து ஏற்படுத்தி வைத்திருக்கிறான் என்று. அன்புக்குரியவர்களே, எந்த நபியின் மீது குர்ஆன் இறக்கப்பட்டதோ, யார் இந்த குர்ஆனை அல்லாஹுடைய கலாமை உள்ளத்திலே சுமந்தார்களோ அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பை கண்ணியப்படுத்தும் விதமாக, அந்த நோன்பிலே தக்குவாவை கொண்டு வரும் விதமாக, நோன்பிலே அல்லாஹுடைய அச்சத்தை உள்ளத்திற்குள் உறுதிப்படுத்தும் விதமாக குர்ஆனோடு தொடர்புடையவர்களாக இருந்தார்கள், அதிகம் தொடர்புடையவர்களாக இருந்தார்கள். தானும் குர்ஆனை ஓதுவார்கள், அல்லாஹு தஆலா விசேஷமாக நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக ஜிப்ரீலை இறக்கி, ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸலாம் அல் குர்ஆனை ஓத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குர்ஆனை கேட்க, பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீலுக்கு மனப்பாடமாக ஓதி காட்ட, ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸலாம்
அதை கேட்டு சரி செய்து விட்டு அவர்கள் வானுலகுக்கு செல்வார்கள். இப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஏற்பாட்டை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரமலானுடைய எல்லா நாட்களிலும், அது பகலோ இரவோ, ரமலானுடைய எல்லா காலங்களிலும் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீலோடு குர்ஆனை சமர்ப்பணம் செய்து கொள்ளக்கூடிய, ஓதி காட்டி கேட்கக்கூடிய, கேட்டு ஓதி காட்டக்கூடிய அந்த ஒரு வழக்கம் உள்ளவர்களாக இருந்தார்கள். அன்பு சகோதரர்களே, இந்த ஹதீஸ் நம்மை கடந்து செல்கிறது. எத்தனை முறை கடந்து சென்றிருக்கும், எத்தனை முறை இந்த ஹதீஸை நாம் கேட்டிருப்போம். ஆனால் ரமலானோடு நம்முடைய குர்ஆன் திலாவத்தை ஒப்பிட்டு பார்த்தோமேனால், நம்முடைய நோன்பு வணக்கத்தை இந்த குர்ஆனை கொண்டு நாம் கண்ணியப்படுத்தினோமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனை ஜிப்ரீலுக்கு ஓதி காட்டியது மட்டுமல்ல, பொதுவாகவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இரவு வழிபாடு என்பது சூரா அல் முஸம்மிலில் அல்லாஹு தஆலா சொல்கிறான் அல்லவா, யா அய்யுஹல் முஸம்மில் குப் லைல இல்லா கலீலா நிஸ்ஃபஹு அவ் இன்குஸ் மின்ஹு கலீலா அவ் ஜித் அலைஹி வரத்திலில் குர்ஆன தர்தீலா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகவும் உடல் சோர்வுற்றவர்களாக இருந்தால் குறைந்தபட்சம் இரவில் மூன்றில் ஒரு பகுதியை இரவு உறக்கத்தில் கழிப்பார்கள். இன்னும் கொஞ்சம் ஆரோக்கியமாக இருந்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு அடுத்த கட்டமாக இரவில் பாதியை வணக்க வழிபாட்டிலே கழிப்பார்கள். இன்னும் உற்சாகமாக இருந்தால் அதுதான் அதிகமான காலம். இன்னும் உற்சாகமாக இருந்தால் அதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்நாளின் அதிகப்படியான அமலாக இருந்தது. இரவில் மூன்றில் இரு பகுதிகளை, இரவில் மூன்றில் இரு பகுதிகளை கியாமுல் லைல் வணக்க வழிபாட்டிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கழிப்பார்கள். பிறகு சஹர் நேரத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்து சஹர் நேரத்திலே இஸ்திக்ஃபார், அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுவதிலே ஈடுபடுவார்கள். வபில் அஸ்ஹாரிஹும் யஸ்தக்ஃபிரூன். இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அமல்தான் சஹாபாக்களுடைய அமலாகவும் இருந்தது. நபியை பார்த்தார்கள், அப்படியே நபியை போன்று தங்களுடைய வணக்க வழிபாட்டுகளை மாற்றிக் கொண்டார்கள். ஆகவே தான் சஹாபாக்களை அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே போற்றும் போது, புகழும் போது, தராஹும் ருக்கஅன் சுஜ்ஜதா, தராஹும் ருக்கஅன் சுஜ்ஜதா. நபியே, உங்களது தோழர்களை நீங்கள் பார்த்தால், குறிப்பாக இரவு காலங்களிலே நீங்கள் அவர்களை ருக்கூவிலே பார்க்கலாம், சுஜூதிலே பார்க்கலாம். யப்தகூன ஃபத்லன் மினல்லாஹி வரிதுவானா, அல்லாஹ்வுடைய அருளை, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை தேடியவர்களாக வணக்க வழிபாட்டிலே திளைத்திருப்பார்கள். அன்பு சகோதரர்களே, வல்லதீன யபீதுன லிரப்பிஹிம் சுஜ்ஜதன் வ கியாமா, அந்த தோழர்களை அல்லாஹ் வர்ணிக்கிறான், அவர்கள் இரவு காலங்களில் நின்றவர்களாக இரவு கழிப்பார்கள் அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாட்டிலே, சுஜூது செய்தவர்களாக வணக்க வழிபாட்டில் இரவை கழிப்பார்கள் என்று. இந்த ரமலானுடைய மாதத்தில் குர்ஆனை தொழுகையில் ஓதுவது, பிறகு தொழுகைக்கு வெளியிலும் ஓதுவது, இந்த குர்ஆன் நமக்கு ஹிதாயத்துக்காக, தக்வாவுக்காக, ஈமானுக்காக, நம்முடைய மறுமை நம்பிக்கையை ஆழப்படுத்துவதற்காக, அதிகப்படுத்துவதற்காக இறக்கப்பட்ட வேதம். இங்கே ஒரு பெரிய கைசேதம் என்னவென்றால், பலர் குர்ஆனை ஓதுவார்கள், அதனுடைய அர்த்தத்தை தெரியாமல் இருப்பார்கள். திலாவத்தும் தடப்புரும், திலாவத்துல் குர்ஆன், குர்ஆனை ஓதுவதும், தடப்புரு மஆனி, அதனுடைய கருத்துக்களை சிந்திப்பதும் இரண்டு வழிகளாக, இரண்டு வேறு வேறு அமல்களாக ஆகிவிட்டது. சிலர் குர்ஆனை ஓதுவார்கள், ஆனால் குர்ஆனுடைய கருத்துக்களை சிந்திக்க மாட்டார்கள், அதனுடைய நேர்வழியில் இருந்து அவர்கள் பலன் பெற மாட்டார்கள். சிலர் குர்ஆனுடைய தர்ஜுமாக்களில் சில பகுதிகளை படிப்பதை கொண்டு நிறுத்தி விடுவார்கள், அந்த குர்ஆனுடைய வாக்கியங்களை ஓத மாட்டார்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, குர்ஆன் என்பது அந்த அரபி வாக்கியத்திற்கும் அதனுள் இருக்கக்கூடிய கருத்துக்கும் சேர்ந்த ஒரு பெயரே தவிர, பொருள் மட்டும் குர்ஆன் அல்ல,
வாக்கியம் மட்டும் குர்ஆன் அல்ல, வாக்கியமும் பொருளும் சேர்ந்து. குர்ஆனுடைய அந்த வாக்கியத்தையும் பிலிசானின் அரபியும் முபீன், மிக தெளிவான அரபி மொழியிலே நாம் இறக்கி இருக்கிறோம் என்று இந்த குர்ஆனின் குர்ஆனையும் குர்ஆனுடைய மொழியையும் அல்லாஹ் புகழ்கிறான் அல்லவா. ஹுக்மன் அரபியா, அரபி மொழியிலே இறக்கப்பட்ட தெளிவான சட்டம் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனையும் அதனுடைய மொழியையும் புகழ்கிறான் அல்லவா. அந்த குர்ஆனை அரபி மொழியில் ஓத வேண்டும், அதனுடைய பொருளை சித்திப்பதோடு. அஃலா யதத்தபரூன் அல் குர்ஆன், இது மட்டுமா? எத்தனை இடங்களிலே அல்லாஹு தஆலா சிந்தியுங்கள் சிந்தியுங்கள், இந்த குர்ஆனை ஆராய்ச்சி செய்யுங்கள், புரியக்கூடிய மக்களுக்கு, சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு, அறிவுள்ள மக்களுக்கு என்று அல்லாஹு தஆலா குர்ஆனை சிந்திப்பதின் பக்கம், அதனுடைய நேர்வழியிலிருந்து பலன் பெறுவதின் பக்கம் அழைக்கிறான். ஆனால் இன்று நம்முடைய கைசேதமான நிலை என்ன? அரபி மொழியை படிக்காததால் ஏதோ அது ஒரு தொழுகையில் ஓதப்படுவதற்காக உள்ள சில அரபி வாக்கியத்தினுடைய குர்ஆனுடைய ஹதீஸினுடைய துஆக்களுடைய வாக்கியங்கள் என்று மட்டுமே நாம் நிறுத்திக் கொண்டோம். அந்த அரபி மொழியிலிருந்து தூரமான ஒரு கைசேதமான நிலையின் காரணமாக அல்லாஹ்வின் அடியார்களே, இன்று நம்மிலே பலருக்கு குர்ஆன் ஓதக்கூடிய ஆர்வம் ஏற்படுவதில்லை. ஒன்றை நீங்கள் படிக்கிறீர்கள், அதை நீங்கள் புரியவில்லை என்றால், ஒன்றை நீங்கள் வாசிக்கிறீர்கள், அதனுடைய கருத்து உங்களுடைய உள்ளத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை என்றால், ஒன்றை நீங்கள் ஆர்வத்தோடு ஆசையோடு கண்ணியத்தோடு பார்க்கிறீர்கள், அதை படிக்கிறீர்கள், ஆனால் அதன் மூலமாக உங்களுடைய உள்ளத்திலே இறை வேதத்தை ஓதுகிறோம் என்று அந்த ஒரு இன்பத்தை தவிர வேறு உணர்வுகள் பிறக்கவில்லை என்றால், சகோதரர்களே, எப்படி திரும்ப திரும்ப அதை ஓத வேண்டும் என்ற, அதை படிக்க வேண்டும் என்ற, அதை புரட்ட வேண்டும் என்ற ஆசை ஏற்படும்? யோசித்து பாருங்கள். இன்று குர்ஆனிலிருந்து நாம் ஏன் தூரமானோம், குர்ஆனை ஏன் தூரமாக ஒதுக்கி வைத்திருக்கிறோம்? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், இப்படி ஒரு நிலை நமக்கு வந்துவிடுமா என்று பயப்பட வேண்டும். நாளை மறுமையிலே சில மக்களுக்கு எதிராக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாதிடுவார்கள், யா ரப் இன்ன கௌமி தக்கது ஹாதல் குர்ஆன மஹ்ஜூரா, என் இறைவா, என்னுடைய இந்த உம்மத், என்னுடைய சமுதாயம் குர்ஆனை கைவிடப்பட்டதாக, புறக்கணிக்கப்பட்டதாக, மறக்கப்பட்டதாக ஆக்கிவிட்டது, அதிலிருந்து தூரமாகி விட்டார்கள் என்று குர்ஆனை நிராகரித்த அல்லது குர்ஆனை சிந்திக்காத, குர்ஆனின் மீது ஆர்வம் கொள்ளாத மக்களுக்கு எதிராக சாட்சி சொல்வார்களே, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அந்த இடத்தில் நாம் இருந்து விடக்கூடாது. ஏன்? நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் மனிதர்களுக்காக சாதகமான சிபாரிசாகவும் சாதகமான ஆதாரமாகவும், இன்னொரு பக்கம் சில மனிதர்களுக்கு எதிரான பாதகமான ஆதாரமாக சாட்சியாக இந்த குர்ஆன் இருக்கும். அல் குர்ஆன் ஹுஜ்ஜத்துல் லக் அவ் அலைக், இந்த குர்ஆன் உனக்கு சாதகமாக சாட்சி சொல்லும், இல்லை உனக்கு எதிரான ஒரு ஆதாரமாக அல்லாஹ்விடத்தில் அமையும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு எச்சரிக்கை செய்தார்களே. நாம் யோசித்து பார்க்க வேண்டும், இந்த குர்ஆனோடு நம்முடைய தொடர்பு எப்படி இருக்கிறது? நம்முடைய முன்னோர்கள் சஹாபாக்கள் தாபிஈன்களை எடுத்து பாருங்கள், இந்த குர்ஆனோடு அவர்களுடைய தொடர்பை எடுத்து பாருங்கள். சுஃபியானு ஸௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பற்றி வருகிறது, ரமலானுடைய மாதம் வந்துவிட்டால் மற்ற நஃபிலான வணக்க வழிபாடுகள், ஹதீஸுகளை படிப்பது, ஆராய்ச்சி செய்வது, போதிப்பது, இப்படி அனைத்தையும் விட்டுவிட்டு வஅக்பல அலா திலாவத்தில் அலா கிராஅத்தில் குர்ஆன், குர்ஆனை ஓதுவதில் முழுமையாக ஈடுபட்டு விடுவார்கள். ஏன்? அந்த குர்ஆனை ஓத ஓததான் இங்கே ஓதுதல் என்பது அதை புரிவதோடு, அதை சிந்திப்பதோடு, அல்லாஹ் என்னை நோக்கி பேசுகிறான். இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள் அல்லவா, யா அய்யுஹல்லதீனா ஆமனு என்ற அந்த அழைப்பை கேட்டுவிட்டால், மூமினான அடியானே உன்னுடைய செவியை அல்லாஹ்விற்கு கொடுத்து விடு, அல்லாஹ் சொல்வதை கவனமாக கேள் என்று அந்த நிலையிலே நாம் குர்ஆனை ஓத வேண்டும். சுஃபியானு ஸௌரி ரஹிமஹுல்லா, ஹதீஸ் கலையினுடைய மிகப்பெரிய இமாம், அவர்களுடைய அந்த வரலாற்றிலே பதியப்படுகிறது, ரமலானுடைய மாதம் வந்துவிட்டால் எல்லா வணக்க வழிபாடுகளையும் அவர்கள் விட்டுவிட்டு, அதாவது மற்ற மாதத்தில் செய்து கொண்டிருந்த மற்ற நஃபிலான வணக்க வழிபாடுகளை விட்டுவிட்டு அவர்கள் குர்ஆன் ஓதுவதிலே ஈடுபட்டு விடுவார்கள். ஸஹீஹுல் புகாரி எழுதிய இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி முஹம்மது பின் இஸ்மாயில் அவர்களை பற்றி அவர்களுடைய வாழ்க்கை குறிப்பிலே எழுதப்படுகிறது,
ரமலானுடைய ஒவ்வொரு பகலிலும் ரமலானுடைய ஒவ்வொரு பகலிலும் ஒரு முறை குர்ஆனை முழுமையாக ஓதுவார்கள். அதற்கு பிறகு தராவீஹ் தொழுகையிலே மூன்று நாளுடைய தராவீஹ் தொழுகைக்கு ஒரு முறை குர்ஆனை கத்மா செய்து விடுவார்கள். சயீத் இப்னு ஜுபைர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தாபியங்களிலே மிக முக்கியமானவர், முஹத்திஸும் முஃபஸ்ஸிரும். அவர்கள் ரமலானுடைய இரண்டு இரவுகளில், ரமலானுடைய ஒவ்வொரு இரண்டு இரவுகளுக்கும் ஒரு முறை குர்ஆனை முடிப்பவர்களாக இருந்தார்கள். வலீத் இப்னு அப்துல் மலிக், மிகப்பெரிய உமவையா குடும்பத்தை சேர்ந்த மன்னர், அவ்வளவு ஆட்சி பொறுப்புடைய அந்த வேளைகளுக்கு இடையிலும் ரமலானுடைய மாதம் வந்துவிட்டால் கான யஹ்திமு ஃபீ குல்லி ஸலாத்தின், மூன்று நாள்களுக்கு ஒரு முறை அவர்கள் குர்ஆனை கத்மா செய்வார்கள். கதாதா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹதீஸிலும் தப்சீரிலும் மிகப்பெரிய இமாம், அவர்களை பற்றி வருகிறது, அவர்கள் ஒவ்வொரு ஏழு நாளுக்கும் குர்ஆனை ஓதி முடிப்பார்கள். ஆனால் இதா ஜா ரமலான், ரமலான் மாதம் வந்துவிட்டால் கத்ம ஃபீ குல்லி ஸலாத்தின், ஒவ்வொரு மூன்று நாளுக்கு ஒரு முறை குர்ஆனை கத்மா செய்வார்கள். அதற்கு பிறகு வஇதா ஜா அல் அஷ்ருல் அவாஹிர், ரமலானுடைய இறுதி பத்து வந்து விட்டால், பொதுவாக வாழ்நாளில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துல்லாஹி இப்னு அம்ர் இப்னு ஆஸ்க்கு அந்த ஒரு வரையறை, வணக்க வழிபாடுகளுக்கான வரைமுறை கொடுத்திருந்தார்களே, அப்துல்லாஹி இப்னு அம்ர் இப்னு ஆஸ் மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொண்டே வருகிறார். குறைந்தபட்சம் அதாவது அவர்களுக்கு குர்ஆன் ஓதுவதனுடைய அந்த கணக்கை கேட்கும் போது ஒரு வாரத்திற்கு ஒரு முறை கத்மா செய்யுங்கள் என்று சொல்கிறார்கள். அதற்கு பிறகு அவர் கேட்கிறார், யா ரசூலுல்லாஹ், என்னால் முதலாவதாக ஒரு மாதத்திற்கு ஒரு முறை, யா ரசூலுல்லாஹ், என்னால் இதற்கு மேல் செய்ய முடியும், இன்னும் எனக்கு நீங்கள் கொடுங்கள் என்று வாரத்திற்கு ஒரு முறை. அதற்கு பிறகும் கேட்டார்கள் மூன்று நாளைக்கு ஒரு முறை என்று. அந்த அடிப்படையிலே வாரத்திற்கு ஒரு முறை, இதற்கிடையில் குர்ஆன் ஹதீஸுடைய தாலீமுடைய பணிகள், அதை போதிப்பதனுடைய பணிகள் ஒரு பக்கம், இப்படி இருந்தும் ஒவ்வொரு வாரத்திற்கும் ஏழு நாள்களுக்கு ஒரு முறை குர்ஆனை கத்மா செய்பவர்களாக இருந்தார்கள். கத்தாதா, ரமலானுடைய மாதம் வந்துவிட்டால் மூன்று நாட்களுக்கு ஒரு முறை கத்மா செய்வார்கள். கடைசி பத்து வந்துவிட்டால், ஒவ்வொரு இரவிலும் ஒரு கத்மாவை செய்வார்கள், ஒரு முறை ஒவ்வொரு இரவிலும் குர்ஆனை ஓதி முடிப்பார்கள். அன்பு சகோதரர்களே, இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பற்றி அவர்களுடைய மாணவர்கள் சொல்லக்கூடிய மிக பிரபலமான கூற்று, ரமலானுடைய மாதத்திலே குறைந்தது 60 முறை குர்ஆனை கத்மா செய்பவர்களாக இருந்தார்கள். வக்கீ இப்னுல் ஜர்ராஹ் ரஹிமஹுல்லா, ரமலானுடைய ஒவ்வொரு இரவிலும் ஒரு முறை கத்மாவும் பிறகு மூன்றில் ஒரு முறை குர்ஆனை முடிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். இப்படி நம்முடைய சஹாபாக்கள் தாபியங்களை பார்க்கும் பொழுது குர்ஆனோடு எந்த அளவு தொடர்புடையவர்களாக இருந்தார்கள். சிலருக்கு சந்தேகம் வரலாம், மூன்று நாளைக்குள்ளாக குர்ஆனை முடிக்கக்கூடாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்களே, அப்படி ஓதக்கூடியவர் குர்ஆனை விளங்க முடியாது என்று சொன்னார்களே. இமாம் இப்னு ரஜப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், ரமலான் அல்லாத பொதுவான காலங்களில் இந்த சட்டம் தான். ரமலான் அல்லாத மாதத்தினுடைய மற்ற மாதங்களில் அவர்கள் குர்ஆனை அதிகப்படியாக மூன்று நாளைக்கு ஒரு முறையும் பிறகு வாரத்திற்கு ஒரு முறையோ அல்லது மாதத்திற்கு ஒரு முறையோ ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆனால் குர்ஆனுக்காக இறக்கப்பட்ட மாதமாகிய இபாதத்துக்காகவே தன்னை முழுமையாக ஒதுக்கிக் கொள்வதற்குரிய மாதமாகிய இந்த ரமலான் மாதம் வந்துவிட்டால் அவர்களுடைய குர்ஆனுடைய தொடர்பு இப்படித்தான் இருந்தது. மாலிக் இப்னு அனஸ் ஹதீஸ் கலையினுடைய மிகப்பெரிய இமாம், ஃபிக்ஹுடைய மிகப்பெரிய அறிஞர், ரமலானுடைய மாதம் வந்துவிட்டால் மற்ற எல்லா பணிகளையும் அவர்கள் ஒதுக்கிக் கொண்டு குர்ஆனோடு அவர்கள் தங்களை ஈடுபடுத்திக் கொள்வார்கள். அதற்கு பிறகு அன்பிற்குரியவர்களே, தர்மம் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய பாதையில் சதக்கா செய்ய வேண்டிய அந்த தான தர்மங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கும் போது இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹுமா சொல்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொதுவாகவே கான அஜ்வதன்னாஸ் பில் கைர், செல்வத்தை மக்களுக்கு அதிகம் கொடை கொடுப்பவர்களாக இருந்தார்கள். ஆனால் அதே நேரத்தில் ரமலானுடைய மாதம் வந்துவிட்டால்
வேகமாக வீசக்கூடிய காற்றை விட அதிகம் தர்மம் செய்பவர்களாக இருந்தார்கள். அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய அடியார்களுக்கு நோன்பு திறக்க ஏற்பாடு செய்வது, அவர்களுடைய வறுமையிலே அவர்களுக்கு உதவி செய்வது, இப்படியாக தான தர்மங்களில் நம்முடைய சலஃபு சாலிஹீன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் தங்களுடைய ரமலானை கழிப்பவர்களாக இருந்தார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இன்று அல்லாஹ் நம்மை மன்னிக்க வேண்டும். நம்முடைய ரமதான் எப்படி மாறி இருக்கிறது என்றால், சஹருடைய உணவுகளை விசாலப்படுத்துவது, வகைப்படுத்துவது, இஃப்தாரை வகைப்படுத்துவது, இஃப்தாரை பெருக்குவது, ஆடை அலங்காரங்களை தேடுவது, வீடுகளை அலங்கரிப்பது, புதிய சாமான்களை வாங்குவது, சந்திப்புகளை அதிகப்படுத்துவது, இப்படி நேரங்களையும் செல்வங்களையும் வீணடிக்கக்கூடிய ஒரு நிலையில்தான் நம்முடைய நம்மில் பலருடைய ரமதான் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில மிடறு பாலை கொண்டு சில பேரித்தன் பழங்களை கொண்டு அவர்கள் சஹர் செய்பவர்களாக இருந்தார்கள். அதுபோன்றுதான் அவர்களுடைய இஃப்தார் இருந்தது. இஃப்தார் சஹருக்கும் அவருடைய சுபுஹு தொழுகைக்கும் உண்டான நேரம் 50-60 ஆயத்துகள் ஓதக்கூடிய அளவுக்குத்தான். சஹரை பிற்படுத்துவார்கள். நாம் அதிகமான உணவுகளை சாப்பிட வேண்டும் என்பதற்காகவே, அதிகமான அளவு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவே சஹரை முற்படுத்தி அங்கேயும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுன்னாவுக்கு மாறு செய்கிறோம். இஃப்தாரை முற்படுத்த வேண்டும், தீவிரப்படுத்த வேண்டும் என்று சொன்னார்கள். இன்று நம்மிலே பலர் இஃப்தாரை பிற்படுத்துகிறார்கள், அல்லது இஃப்தாரில் ஈடுபட்டு மகரிபுடைய ஜமாத்தை தவறவிடக்கூடிய அளவுக்கு நிலை இருப்பதை பார்க்கிறோம். அல்லாஹ் பாதுகாப்பானாக. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, நாம் நம்முடைய சிறந்த முன்மாதிரியாகிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் சஹாபாக்களையும் சிறந்த முன்னுதாரணமாக எடுத்துக்கொண்டு அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை படிக்கும் போதுதான் நம்முடைய உள்ளத்திலே உண்மையான ஆர்வம், இபாதத்துடைய ஆசை பிறக்கும். அவர்களை போன்று நாமும் ஆக வேண்டும் என்ற அந்த ஈமானிய உணர்வு பிறக்கும். யாரை பற்றி அதிகமாக பேசுவோமோ கேட்போமோ அவர்களை போன்று நாமும் மாற வேண்டும் என்ற அந்த உணர்வு, அந்த தேடல் நமக்கு ஏற்படும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறையும், கண்ணியத்திற்குரிய சஹாபாக்களுடைய அந்த வாழ்க்கை வரலாறையும், குறிப்பாக இந்த நோன்பை எப்படியெல்லாம் பயன்படுத்தினார்கள் என்பதை நாம் அதிகமாக அறிந்து படித்து கற்றுக்கொண்டு அதுபோன்று நம்முடைய ரமதானை மாற்றி உண்மையான அந்த தக்குவாவையும் இபாதத்துடைய ஆர்வத்தையும் நாம் எடுத்துக்கொள்வோமாக. இந்த ரமதான் சென்ற ரமதானை விட சிறந்த ஒரு ரமதானாக நமக்கு இருக்க வேண்டும் என்று முயற்சி செய்வோமாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருடைய பாவங்களை மன்னிப்பானாக. அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் லீ வ லகும் ஃபஸ்தக்ஃபிரூ.